நான் சொன்னல்ல, எங்க ஊர்ல சட்னி பம்பாய் சட்னி சூப்பரா இருக்கும்னு. அத பண்றது இவன் தான். பம்பாய் சட்னி பண்ணிக்கிட்டே உட்கார்ந்தா மத்தவரெல்லாம் யாரு பாப்பா? தூங்குறத விட்டுட்டு நீங்களே பண்ணலாம்ல. நான் பண்ற மாதிரி இருந்தா நீ எதுக்குடா? அப்ப 30 வருஷமா நான் தூங்கிட்டு தான் ஓட்டல் நடத்துறேனா? உங்க அப்பா இதை சொன்னாரா இல்ல நீ இதை சொல்றியா? செருப்பால அடிப்ப அறிவு கிட்ட நாய. ராகவா, உன் அப்பாவுக்கு இவ்வளவு கோபம் நல்லது இல்லையா? ஏ ராகவா, ஓட்டலுக்கு ஏதோ இடம் பார்த்துட்டு இருக்கேன். கழுத மாதிரி 25 வயசு ஆகுது, மண்டையில களிமண்ணு தான் இருக்கு. என் வேல்யூ இப்போ இல்ல, டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும். ஐயா, இப்ப என்னப்பா உனக்கு கிடைக்காம போயிடுச்சு? அப்பா, இப்பவே இதுக்குப்பா நான் வேலைக்கு போலான் இருக்க. வேலைக்கா? அவங்கள கேட்டு பாக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக சொன்னா நல்ல விஷயம் தானே? மாமான கூப்பிடு. இவங்க அப்பா வர்றா. ராகவா அப்பா. அந்த ராகவனை கூட்டிட்டு போய் ஷெட்ட காட்டிட்டு வா. நானா? பரவாயில்ல, உன் அண்ணன் தான், போயிட்டு வா. அதெல்லாம் எதுக்குப்பா உனக்கு? டவுனுக்கு போறேன் டவுனுக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. டவுனுக்கு போய் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவோம் பாரு, கனவு தான் காண முடியும். அங்க ஹோட்டல் வைக்கிறதெல்லாம் சும்மா இல்ல. நம்ம மாதிரி எங்க தெருவுக்கு ரெண்டு பேர் இருப்பானுங்க. சொல்ல போனா என் பிள்ளையும் எதிரியும் குறைஞ்சவன் இல்ல. இந்த ஹோட்டல் மட்டும் கிளிக் ஆனா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பான். உங்க பிள்ளையோட ஹோட்டல் எப்படி ரன் ஆகுதுன்னு நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பணத்தை ஜாக்கிரதையா எடுத்துட்டு போடா.